முதியவர்கள் இளமை பெற யோகத்தில் சாத்தியமா? அது எப்படி முடியும்? முதியவர்கள் இளமை பெற யோகத்தில் சாத்தியமா? முதல்ல யோகம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சினா தான் இது முதியவர் சிறியவர்லாம். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பலனாகி வாழலாம் பலனாகி வாழலான்ட்டு எல்லாரும் ஆளாளுக்கு பேசினவுடனே அப்படி நீங்கள் வந்து யோகம் போனாக்கா இளமையாக இருக்கலாம், பாரு 85 வயசுனா அவர் நல்லா நடக்கிறாரு எல்லாம் போகிறாரு அப்படிலாம் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா பண்ணேன்னா யோகம் பண்ணுகிறேன், தியானம் பண்ணுகிறேன், ஆசனாஸ் வேற யோக ஆசனங்கள், இயமம் நியமம் எண்ணிலா ஆதனம் பிரணாயாமம் பிரித்தி அலங்காரம் தாரணை தியானம் சமாதி, 8 நிலை இருக்குது. ஸோ யோகம்ன்றது ஒன்று கிடையாது, யோகத்துக்கு 8 அங்கம் இருக்குது, 8 பார்ட் இருக்குது. எடுத்த உடனே நீங்கள் மட்டும் யோகம் பண்ணால் இளமையாயிட முடியுமா அப்படின்லாம். பாலன் வேற சிறுவன் வேற. பாலன்னா மனதளவில் ஒரு மனிதன் இளமையாகவே இருக்க முடியும், மனசை எப்போவுமே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். நீங்கள் நடைமுறையிலேயே நீங்கள் பார்க்கலாம், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயசாக இருப்பாங்க, அந்த அம்மா அந்த கூந்தலில் நல்லா ஆற விட்டு கிளிப்பெல்லாம் போட்டு வெக்கப்படுற மாதிரி நடப்பாங்க, அதுங்கெல்லாம் பார்த்தா வெக்கப்படுவாங்க. மனசளவில் அவங்க இளமையாக இருப்பாங்க. உள்ளும் சில பேர்லாம் பார்க்கலாம் மனசளவில் குழந்தையாகவே இருப்பாங்க, குழந்தைய மாதிரியே பேசுவாங்க, எந்த ஒரு விகற்பமும் இல்லாமல் குழந்தையாகவே பேசுவாங்க மனசு. இவங்கெல்லாம் யோகம் பயின்று வந்தவங்க இல்லை, சமூகத்தோடு போய் அவங்க உறவாடும் போது அவங்கள யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு வந்துருக்குறாங்க, பாதிச்சிட்டா பிரச்சனை ஆகிடும். இப்போ உங்களை 10 பேர் அக்கா அக்கான்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்களே என்ன நினைப்பீங்கன்னா நம்ம வயசாகிடுச்சின்னு நினைப்பீங்க. 10 பேர் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் சின்ன பொண்ணாகிட்டு தான் நினைப்பீங்க. ஒரு 4 பேர் ஆண்டின்னு ஒரு 10 பேர் பாட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் பாட்டி ஆகிட்ட ஃபீலே உங்களுக்கு வந்துடும். இதுக்கெல்லாம் யோகெல்லாம் போய் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இப்போ உங்களை எப்போதுமே சதாசர்வ காலமாக பாராட்டிங்கிற மனைவி அல்லது பாராட்டிங்கிற உங்கள் உறவுகள் இருக்குது, நீங்கள் என்ன ஒன்றும் அழகாக இருக்கீங்க இளமையாக இருக்கிறீங்கன்னு சொன்னிருந்தீங்கன்னா நீங்கள் இளமையாகவே தான் இருப்பீங்க, இதுக்கும் யோகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, அப்போ யோக பயிற்சிகள்லாம் செஞ்சால் இளமையாக இருப்பீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செஞ்சால் உடம்பு நல்லா தான் இருக்கும், அதுக்கு அர்நாடெல்லாம் சாட்சி. நீங்கள் எக்ஸசைஸ் ஏதோ ஜிம்முக்கு போகிறீங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் நரம்பு செல்கள்லாம் ஊக்கம் பெறும், எப்போதுமே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். நான் கடவுள்னு ஒரு புக்கு எழுதுனேன், பரஞ்சோதி மகான் அழகாக சொல்லுவார், ஒரு ஸ்டிக்கும் ஒரு செருப்பும் போட்டினா போதும் உங்களுக்கு ரத்தம் அதிகமாகிடுவார். நீங்கள் ஹீமோகுளோபின் ரேட் கம்மியாக இருக்குது, நீங்கள் கேரட் சாப்பிட்ணும் பீட்ரூட் சாப்பிட்ணும் இல்லை லிவர் சாப்பிட்ணும் அப்படிலாம் கிடையாது, ஒரு குதிக்கால் தூங்கின மாதிரி ஒரு செருப்பும் ஒரு ஸ்டிக்கும் வச்சு ஸ்டெயிலாக நடந்தீங்கன்னா உங்கள் ரத்தம் அதிகமாகிடும், ரொம்ப சிம்பிள். இதுக்கெல்லாம் நீங்கள் யோகெல்லாம் போய் பயிற்சியெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, ஒரு ஆரோக்கியமான நடை ஸ்டெயிலாக ஒரு செருப்பை நல்லா தூக்கலாக போட்டுன்னு பின்னாடி போட்டு ஆடுற மாதிரி இருக்குது, கிக்காக நடந்தீங்கன்னு வச்சிங்களேன் மிஞ்செல்லாம் தூக்கினேன் ரத்தம் அதிகம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கெல்லாம் நீங்கள் யோகெல்லாம் பண்ண வேண்டியது ரொம்ப சின்னது. இந்த உலகத்தை ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்குள்ளே அப்படியே தெம்பாக இருக்கும், உற்சாகமாகிடுவீங்க. இதெல்லாம் இளமைக்கான அறிகுறிகள், இளமைனா இதானே, அதெல்லாம் நீங்கள் யோகெல்லாம் பயிற்சியெல்லாம் வர வேண்டியதில்லை. யோகம் இறைவனை அடைவதற்கு, போகம்னா ஒரு பெண்ணை போய் அடையிறது, யோகம்னா இறைவனை போய் அடையிறது. நீங்கள் அந்த அப்பேற்பட்ட யோகத்தை வந்து இளமையாக்கிறதுக்கு இதெல்லாம் கொச்சப்பத்துறீங்க, யோகம் அது இல்லை. யோகம்னா இறைவனை போய் அடையிறது, கடவுள் வேற நான் வேற இல்லை அப்படின்ட்டு இந்த உடம்பை விட்டுட்டு நான் போகும்போது இறைவனுடைய தன்மை என்னவோ அதைவே நான் மாறுது. ஸோ மகா பரிபூர்ணம் அல்லது பரிபூர்ணம் இல்லை மகா யோகம் என்னவோ சொன்னுக்கிறாங்க, அது நிறைய பேர் சாகித்யம் சாலோபம் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க என்டைன்மெண்ட்டெல்லாம். ஸோ ஒரு யோகம் பயில்வது என்பது இறைவனத்தில் போய் சேரத்துக்கு, அது இளமையாக வர்றதுக்கெல்லாம் கிடையாது. இளமையாக இருக்கிறதுக்கு 1008 வழி இருக்குது, 1008 சாதாரணமாக நீங்கள் உங்கள் மனசளவில் நான் இளமையாகத்தான் இருக்கிறேன் நினச்சிங்கனாவே போதும், இளமையாக இல்லை இங்கே தான் மேட்ரு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வயசாகிட்டு இருக்கோம், சின்ன 20 வயசே இருக்கும், தாத்தா மாதிரி நடப்பான், வயசான மாதிரி நடப்பான், பார்க்க மாட்டான், ரொம்ப பெருசாக தத்துவம்லாம் பேசுகிற மாதிரி பேசுவான், வாழவும் தெரியாது, நிறைய ரூல்ஸ் எல்லாம் வர சொல்லுவான், நிறைய பேருக்கு புத்தியெல்லாம் சொல்லியிருப்பான், பாட்டு எழுதிப்பான், 20 முதியவனா மீசை வச்ச மாதிரி செடியா அசை ஒன்றும் அரும்பு இல்லையா அப்படின்னு ஆகிடும். இளமை என்பது மனதில் இருக்கிறது, உடம்பு அதனுடைய வேலையை கட்டாயம் செய்யும், ஏன்னா உடம்பு ஒரு பரிபூர்ணத்துலேருந்து வந்துருக்குது, நேச்சுரல் அது பரிணாமம் வந்துச்சுனால உச்சம். கடவுள் நம்மளை இப்படி தான் படைச்சிருக்கிறான், குழந்தையாக இருந்து வளர்ந்து வளையமாயி முதிர்ந்து சித்தம் அவ்வளோதான், எந்த உடம்பாக இருந்தாலும் சரி இது சாத்தியம்தான். நீங்கள் ஆரோக்கியத்தில் சொன்னீங்கன்னா கூட ஒரு குழந்தையாகவே இல்லை, எந்த ஒரு மனுஷனும் பிறந்த மாதிரியே இருந்ததில்லை. இந்த உலகத்தில் யாரை நீங்கள் ஞானி கோடின்னு சொல்லியிருந்தாலும் அவர் பிறந்த மாதிரி ஷேப்லேயே இருந்ததில்லை. நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அது அந்த முன்னாடி ஃபோட்டோ மட்டும்தான், அவர் காலத்தில் என்ன பண்ணியிருப்பார்னா மாறியிருப்பார். என்னை போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு முகம் இருக்கும், வெளியே தாடி இருக்காது, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்காது, அதை போட்டு கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுவானா நான் இப்போ இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்து வந்தீங்கன்னா வேறு தான் இருப்பேன். ஸோ முதிர்ச்சி என்பது வந்து அழகு, ஒரு பக்கம் பூவாகி கனியாகி உதிர்ந்துடணும், அப்படி தானே திரும்ப அது வந்து விதை வரும் திரும்ப முளைக்கும் அப்படி போயிடும், அது நேச்சர் ஃபிசிக்கல் பாடியோடது, அதை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனசளவில் ஓரளவுக்கு கொண்டுன்னு வரலாம், முழுசெல்லாம் நீங்கள் அப்படியே இளமையெல்லாம் ஆகிட முடியாது, திடீர்னு அப்படியே பறக்கலாம் முடியாது, எகிரியெல்லாம் முடிய முடியாது,
ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் தண்டனை அடித்தோடு கம்மியாயிடும். அப்போது அவங்க முதிர்ச்சிருந்து உடம்புல நடக்க தான் செய்யும். மனசில் அப்படி இல்லை. நீங்கள் என்றும் 16 இருக்கலாம், மார்க்கண்டனையாகவே இருக்கலாம், மனசு இல்லாமையாகவே வச்சுக்கலாம். அதுக்கு யோகம்லாம் பயணம் அவசியம் இல்லை. யோகம் இறைவனை அடைவதற்கு, கடவுள் அடைவதற்கு மட்டும்தான்.